உதகையிலுள்ள எஸ்டேட்டில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக அவரவர் விரும்பிய இருசக்கர வாகனங்களை வழங்கி தொழிலதிபர் ஒருவர் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். காண்போரை திகைப்புக்கு உள்ளாக்கிய அந்த சம்பவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் இன்னும் சில நாளில் தீபாவளி போனஸ் என்னும் ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை பல நிறுவனங்களில் கொடுக்கப்பட உள்ளது. இதில் சில ஐடி நிறுவனங்கள் உட்பட கார்ப்பரேட் நிறுவன ஊழியர்களுக்கு பெரும்பாலும் போனஸ் என்பது கனவாகவே இருந்து வருகிறது. இந்தியாவில் சில தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு வர்த்தக நிறுவனங்களில் வேலை செய்வோருக்குதான் தீபாவளி போனஸ் வழங்கப்படுகிறது. இந்த சூழலில் போனஸ் வழங்குவதில் தான் கில்லி என்பதை கூறுகிறது இந்த தொழிலதிபரின் செயல். இது பலரையும் பிரமிக்க வைத்துள்ளது. திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் சிவகுமார் கோத்தகிரி பகுதிகளில் கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறி மற்றும் மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறார். இவர் தனது நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி சமயங்களில் ஆச்சரியமான பரிசுகளை கொடுத்து அசத்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அதனை இந்த ஆண்டும் தவறாமல் செய்த சிவகுமார் ஒருபடி மேலே சென்று தனது பணியாளர்களை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளார். தன்னிடம் பணியாற்றும் கார் ஓட்டுநர் முதல் மேலாளர் வரை 15 பணியாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு புல்லட் உள்ளிட்ட விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை தீபாவளி போனஸாக அளித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் சிவகுமார். ஒவ்வொரு பணியாளர்களிடமும் அவரவர் விரும்பும் வாகனங்களை அறிந்து கொண்டு ராயல் என்ஃபீல்ட், ஹிமாலயன் 1, கிளாசிக் 350 உள்ளிட்ட உயர் ரக இருசக்கர வாகனங்களை தீபாவளி பரிசாக வழங்கி அசத்தியுள்ளார் இந்த நவீன உலக கர்ணன். 15 பணியாளர்களையும் அழைத்து வாகனத்தின் சாவியை அவரவர் கையில் கொடுத்ததால் இதனை சற்றும் எதிர்பாராத பணியாளர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஒரு பணியாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கு வழங்கிய புல்லட் வாகனத்தை தானே முதன் முதலில் ஓட்டியும் அசத்தியுள்ளார் சிவகுமார். தனது பணியாளர்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வழங்கிய உரிமையாளர் சிவகுமார் அதன் பின்னர் அவர்களுடன் கெத்தாக வலம் வந்த வீடியோதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தீபாவளி போனஸ் என்பது எப்பொழுது வரும் அல்லது வருமா வராதா என பலரும் காத்திருக்கும் சூழலில் வருடம் முழுவதும் தன்னிடம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அவர்கள் விரும்பிய இருசக்கர வாகனங்களை பரிசாக அளித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய தொழிலதிபர் சிவகுமாரின் செயல் அவரது பணியாளர்கள் மட்டுமல்லாது நம்மையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை.